ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்குது ஜேகேஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல கேஸ் 2 செஷன் 2. வாங்க எபிசோட்குள்ள போலாம். என்னடா அந்த கேஸ் 2 மட்டும் ரொம்ப நாளா எழுத்துட்டு போகுதுன்னு பாக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க, 10 நாளா கரண்ட் இல்லை, ஸோ அதனால எதுவுமே பண்ண முடியல. ஸோ இப்போ கரண்ட் வந்ததுனால மீண்டும் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். எப்படியாவது இந்த ஹியரிங்கில் இந்த கேஸை முடிக்கலாம்னு ஒரு முடியல இருக்கும். இந்த கேஸ் 2 செஷன் 1 அப்போ நாங்கள் ஒன்று சொல்லியிருந்தோம், உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலோ இல்லை தீர்ப்பு நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தாலோ கமெண்ட்டில் போடணும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு வரவேற்பனை எதிர்பார்க்கல, ஏன்னா யாருமே சொல்லலை. அதுதான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வேறு நீங்கள் எதுவுமே பதில் சொல்லாததுனால வேறு வரையும் இல்லாமல் எங்கள் கரகம் நாங்களே இதுக்கு தீர்ப்பு சொல்கிறோம். அந்த தீர்ப்பு என்னன்றதை இந்த வீடியோ போகும்போதே பாருங்கள். சரி, தரப்பு வாதத்தை முதல்ல பார்க்கலாம். டைட்டஸ், உங்க தரப்பு வாதத்தை முதல்ல சொல்லுங்க. இந்த கேஸை எப்படியாவது நான் ஜெயிக்கணும், அதுக்காக என்ன பிசிக்கலாகவும் மென்டலாகவும் நான் தயார்படுத்திக்கணும். ஏற்கனவே நான் பாதி மென்டல் தான் நான் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனாலும் அதை நான் என்னுடைய பிளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு நான் இதை ஜெயிச்சே காட்டுவேன். ஓ, என்ன பண்ணுகிறேன் நீ? எக்ஸசைஸ் பண்ணுற பேரில் தப்பு தப்பாக ஏதோ எக்ஸசைஸ் பண்ணுகிறேன். இதில் வேற பின்னாடி மியூசிக் வேற போட்டு வாய்ஸ் வேற உனக்கு கொடுத்துக்கிறானுங்க. மைண்ட் வாய்ஸ் ரொம்ப கௌதம் வாசுதேவன் மேனன் படம் பார்க்குறேன்னு நினைக்கிறியா? பார்த்துக்கோ. ஓ டைட்டஸ், எதை உண்மையை சொல்ல போறேன்னு சொன்னேன், அந்த உண்மையான பெரிய ரகசியம் வெளிவரும் சொன்னேன், அது என்னன்னு சொல்லி தொலையா, டைம் ஆகுது எல்லாருக்கும். உண்மையா? வேடிக்கையா இருக்கு யுவரானர், உண்மைக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாத இவரா உண்மையை சொல்ல போறாரு. உண்மைன்னு சொல்லிட்டு அவருக்கு எது நன்மையோ அதை பத்தி சொல்லுவார் பாருங்க. நீங்களே கேளுங்க யுவரானர். ஆமா மை லார்ட், இவெல்லாம் ஒரு வக்கீலானே தெரியல. பொழுதுதனைக்கும் கேஸ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கழுத்தில் ஒரு துண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான். இவன்லாம் எப்படி ஒரு வக்கீலாக படிச்சிருப்பான்? மயிலாட், இவர்கள் என்னை மிகவும் கொளத்தூர்வாக பேசுகிறார். டைட்டஸ், அது கொளத்தூர் இல்லையா, அவதூறாக பேசுகிறார்கள். உன்னெல்லாம் வந்து தமிழ் அறிஞர் அளவுக்கு கொண்டு போனோம் பாரு. என்ன, கையில் எதுவும் கிடைக்கல இல்லை? அச்சு பையன், ஐயோ கடவுளே கடவுளே. காமெடி பேசுங்களா? டேய் கொளத்தூர் என்னோட ஆயா விடுறா. என்ன கலாய்க்கிறீங்க? மொத்தமாக சேர்ந்து யாரும் கலாய்க்கிறீங்க? காமெடியா? வாங்க மேட்ருக்குள்ள வாங்க. இப்போ நான் கூப்பிடுற சாட்சை பார்த்து உங்க பொழப்பு தான் சிரிப்பா சிரிக்க போகுதுடா. நான் இப்போ கூப்பிடுறது யாருன்னா அந்த கிருஷ்ணாவோட தம்பி சூரியன். சூரியன், இனி உங்க பொழப்பு சிரிப்பாதா சிரிக்க போகுது. என்னது, கிருஷ்ணாவோட தம்பி சூரியனா? எவந்தக்காவது ஆடாம ஒழுங்கா இருக்குமா, இல்ல கிருஷ்ணா மேல ரவுண்ட் அடிச்சுனே இருக்குமா? அவன் ரொம்ப புத்திசாலி மயிலாட், இப்பதான் ஆன்லைன்ல கனெக்ஷன் கொடுத்துருக்கேன், வருமா பாருங்க. நிலா சூரியன், குட் காம்பினேஷன், சீக்கிரம் அந்த கூப்பிடுப்பா, முடிச்சுட்டு போலாம். ஹலோ, எஸ்கியூஸ் மீ, தயவு செஞ்சு உங்களுக்கு சொந்த கதை நிறுத்துறீங்களா? மயிலாட், உங்க பர்மிஷனோட சில கேள்விகளை கிருஷ்ணாட்ட கேட்க போறேன். நீயாவது என்னோட பர்மிஷன் கேட்டியா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. ப்ரொசீட் பண்ணிக்கோ, ப்ரொசீட் பண்ணிக்கோ. கிருஷ்ணா சொல்லுங்க, இந்த சூரியன் தான் உங்க சொந்த தம்பின்னு சொல்றாங்க, அது உண்மையா? சூரியன் தான் உங்க சொந்த தம்பியா? இல்ல, அவ்வளோ சாக்லேட் ஃபேக்டரியில வேலை பார்ப்பான் பையன், என்னோட சின்ன பையன், அதனால அவனை தம்பி தம்பி தான் கூப்பிடுவேன். அட பாவி டைட்டஸ், வேலை செய்கிற பையனை தம்பின்னு கூப்பிட்டதுனால அவனை தூக்கி தம்பின்னு சொல்லிட்டீங்க உடனே. ஆமாம், அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் சின்ன பசங்களாம் வேற வேலை வைக்கிறாங்களா? அவனை தனியே ஒரு கேஸை போட்டு அந்த சாக்லேட் ஃபேக்டரியை சீல் வைக்கிறேன், இருங்க. கிருஷ்ணா மிகவும் அன்பானவர், மற்றவர்களை மிகவும் அன்பு செய்பவர், நன்றாக பழகுவார் மற்றவங்களிடம், அதனாலே தான் அவர் எல்லாரையும் உறவோடு அழைப்பார். அதை நான் நம்பி ஏமாந்து விட்டேன், இவர் தான் இவர் தம்பி என்று நானும் நம்பி ஏமாந்து விட்டேன்.
மன்னித்து விடுங்கள். ஆனால் என்ன, சொந்த தம்பியா இருந்தா என்ன, கூட பிறந்த தம்பியா இருந்தா என்ன, தம்பி தம்பி தம்பியை போல் தான் அவரும் பார்ப்பார், நாமும் அப்படியே பார்க்கும். மயிலாடு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு, நீங்க கொஞ்சம் மூர்த்தியா நான் கூப்பிட முடியுமா? மயிலாடு அவரை கூப்பிட்டா மட்டும் நீ என்ன கேஸ்ல ஜெயிக்க போற? சரி, உன் சந்தோஷத்துக்கு அவரையும் கூப்பிடுறேன். எது மூர்த்தியா? இவரோட புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு மூர்த்தின்றீங்க. ஓ, சீரியல்ல அவருக்கு பதில் இவர் அப்படின்னு அந்த மாதிரி அந்த மனுஷனுக்கு பதிலா இவரா? சரி ஓகே, நடத்துங்க. எப்பா நீ இப்படி பேசுறத நிறுத்து, கொஞ்சம் நேரம் போக்குக்கு கூப்பிட்டா வந்து உடனே நம்மளே ஒத்து விச்சுன்னு வந்துருவார். அப்படியே தள்ளிக்கிட்டு ஒத்துன்னு அவரு வாயை கொஞ்சம் பாக்குறீங்களா? அவர் பல்ல கொஞ்சம் பாக்குறீங்களா? ஈ காட்ட சொல்றீங்களா? இது ஈ காட்டணுமா? ஏன்பா, பல்ல காட்டி அதுல உப்பு இருக்கா, காரம் இருக்கா, லவ பட்டை இருக்கா, லவங்க இருக்கான்னு கேட்க போறீங்களா? என்னையா நீங்க இந்த மாதிரிலாம் நடத்துறீங்க? என்னப்பா மூர்த்தி, பாட்டெல்லாம் போட்டுட்டு வந்த மயிலாட்? மூர்த்திக்கு இருப்பதோ இடுப்பு பல்லு, ஆனா அவனுக்கு இப்போ இருக்கிறதோ பல்லுக்குள் வாய்க்குள்ள பல்லு. அதனால இவன் பேரு கார்த்தி, மூர்த்தி என்று பொய் சொல்லி உங்களை ஏமாத்த கிளம்பி வந்திருக்கான். அவனுக்கு கொடுப்பீங்களோ இல்லையோ, இவனுக்கு கண்டிப்பா தூக்கு தண்டனை கொடுத்துங்க மயிலாட். இந்த கேஸ் இதோட முடிச்சுக்கலாமா மயிலாட்? மயிலாட், ஆமா, என் பல்ல உப்பு காரம் மிளகா எல்லாம் இருக்கு, ஆனா இடுப்பு என் வயிற்று கீழே இருக்குது. மயிலாட், இடுப்பு எப்பவும் வயிற்று கீழே தான் இருக்கும். எல்லாரும் கடைசியில் ஏன் தலையில் மிளகா அரைக்கிறீங்கல்ல? மோகன், உங்களுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை தரேன் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு கேஸ் எடுத்துக்க வந்ததுக்காக. அதே போல மூர்த்தின்னு சொல்லி ஏமாத்தினேன், அவருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கிறேன். வழக்கம் போல டைட்டஸ் இந்த கேஸையும் வின் பண்ணிட்டாரு. நான் வந்து அவர்கிட்டருந்து ஒரு ஹெவியான டான்ஸ் மூமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேஸு இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, வியூஸ் நிறைய பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ அவங்களும் பண்ணாங்கன்னா எங்களுக்கும் ஒரு நல்ல வழி கிடைக்கும். ஸோ பண்ணுங்கள். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்கள் ஒரு பேட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா மோர் தென் 1K வியூஸ் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் என்ன ஒரு பிரச்சனைனா, 1K வியூஸ் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. ஸோ அதையும் எல்லோரும் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். வியூஸ் பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய பிக் தேங்க்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்கள் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம், விளாக்ஸ் போடலாம் அப்படின்ட்டு. ஸோ என்ன மாதிரி விளாக்ஸ் போடலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் ஒரு சஜஷன்ஸாக எடுத்து நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா வர சண்டேஸ்லேருந்து சென்னையை சுற்ற ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதில் என்னென்ன வருதோ அந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். இந்த லோகோவை கிளிக் பண்ணி எங்கள் 2 சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.